பொள்ளாச்சியில் ஐக்கிய ஜமாத் மற்றும் எக்னாமிக் சேம்பர் இணைந்து நடத்திய இஸ்லாமிய பெண்களுக்கான அரசு உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹமான் கலந்து கொண்டு இஸ்லாமிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்கப்பட்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கடந்த ஒரு வருடமாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர், விவசாயிகளின் உள் உணர்வுகளை உள்வாங்க மறுத்து மத்திய அரசு புறந்தள்ளி வருவது வேதனையான ஒன்று என தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், நாட்டு மக்களின் விவசாயிகளின் உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது மோடி ஆட்சியில்தான் இது துரதிருஷ்டவசமானது. ஜனநாயக ரீதியில் போராடும் விவசாயிகள் மீது வாகனங்களை ஏற்றிக் கொள்வதும் தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்திற்கு நீட் தேர்வு பொருந்தாத ஒன்று, ஏழை எளிய மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கும் நீட் தேர்வு கடினமானது என குறிப்பிட்ட அவர், இந்த உண்மை தெரிந்ததும் மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை, மத்திய அரசு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு ஏற்ற வகையில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஏறத்தாழ ஒரு வருடம் நெருங்குகிறது. போராட்டம் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய உள்ளுணர்வுகளை உள்வாங்குவதற்கு மறுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் புறந்தள்ளி வருகிறது என்பது வேதனையான ஒன்று. இந்திய சரித்திரத்தில் இதுபோன்று மத்திய அரசு மக்களுடைய உணர்வுகளை, குறிப்பாக விவசாயிகளுடைய உணர்வுகளை புறந்தள்ளக்கூடிய நிகழ்வு என்பது நரேந்திர மோடி அரசனுடைய இந்த காலகட்டத்தில் தான் நடப்பது என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. அதிலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய, ஜனநாயக ரீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் மேல் வாகனங்களை விட்டு அவர்களை சாகடிக்கக்கூடிய வகையில், கொள்ளுகின்ற வகையில், மோதி அவர்களை ஒரு விபத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய வகையில் செயல்படுகிற ஒரு காரியம் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறி இருக்கிறது. இது கொலைவரி தாக்குதல். இது விவசாயிகளின் மீது செயல்படுத்தப்பட்ட, அரங்கேற்றப்பட்ட கொலைவரி தாக்குதல். இதனால் எத்தனை உயிர்கள் மாண்டு இருக்கின்றன. உடனடியாக பாஜக அரசை, அந்த உத்தரப்பிரதேச அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயக மரபு. நடக்கிறதா என்றால் இல்லை. அதே போல இப்போ நீட்டு தேர்வு தமிழகத்திற்கு அது பொருந்தாது. ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளிகளிலே பயின்று வரக்கூடிய மாணவர்கள், சிபிஎஸ்இ சிலபஸிலே அனுபவம் இல்லாத மாணவர்களுக்கு நீட் தேர்வு என்பது மிகப்பெரிய கடினமான ஒன்று. அதனால் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் மருத்துவ கல்விக்கு செல்ல முடியாது. இந்த உண்மை எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த அவலமெல்லாம் இந்த ஆட்சியில் தானே நடக்கிறது. எனவே மக்கள் விரோத சக்தியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு ஏற்ற வகையிலே அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அரசாக மத்திய அரசு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதற்கு ஏற்ப இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.